ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜாய் ஆஃப் சிங்கப்பூர். இவ்வளோ அவசர அவசரமாக எங்கே போகிறேன்னு பார்க்குறீங்க? ஃப்ரெண்ட்ஸோடு ஊர் சுற்ற தான் போகிறேன். நாங்கள் இன்றைக்கி புக்கி ஜங்ஷன் பக்கத்துலேயே இருக்க புக்கி ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கோம். புக்கி ஸ்ட்ரீட்டுக்கு போகணுன்னாவே எல்லா கேர்ள்ஸுக்கும் பயங்கர குசியாக தான் ஆகிடும். நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டோம், அதனால் இன்னும் ஷாப்லாம் ஓப்பனே ஆகலை. 10:00 தான் ஓப்பன் பண்ணுவாங்க. சரி, புக்கி ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கு வந்தோம். அங்கே வந்து இந்த $1 ஷாப் தான் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது. $1 இவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியுமாங்கிற அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருந்தது. சிங்கப்பூரோட ஃபஸ்ட்டு ட்ரேடிங் இந்த புக்கிஸில் தான் நடந்திருக்கு. இந்த புக்கிஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டில் உள்ள ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கணுன்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நிறைய ட்ரெஸ், செப்பல்ஸ், ஹேண்ட்பேக், ஷூ, ஃபோன் கவர், செராமிக் ஐட்டம்ஸ், கிட்ஸுக்கு தேவையான அக்சசரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே கிடைக்கிது. அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் கிடைக்கும். நாங்களுமே வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போவோன்னு சொல்லிட்டு தான் வந்தோம். கொஞ்சம் லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டு புக்கி ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்தோம். காலையிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சு, அது கொஞ்சம் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். 1819 ட்ரேடிங் நடந்துட்டு இருந்தப்ப பிரிட்டிஷ் பீப்புள் இங்கே வந்து ஹம்பாங் கிளாம்லேருந்து ரோச்சா ரிவர் வரைக்கும் டெவலப் பண்ணிவிட்டாங்க. அவங்க எதுக்காக டெவலப் பண்ணி விட்டாங்கன்னா, ஜூலை டு நவம்பர் நல்ல விண்டியாக இருக்கும், அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்காக நிறைய ஷிப்ஸ்லாம் இங்கே வரும். என்ன ட்ரேடிங் இங்கே பண்ணாங்கன்னா, காட்டன் துணி, நிறைய ஸ்பைஸ் ஐட்டம், கற்பூரம், காஃபி, சாண்டில்வுட்டு, நட்மக்கு, இந்த மாதிரியான திங்ஸ்லாம் நிறைய கிடைச்சது. அந்த மாதிரி வரும்போது ஷிப் ரிப்பேரிங் இங்கே பண்ணியிருந்திருக்காங்க. மெரைன் ஃபீல்டு, இந்த மாதிரி ட்ரேடிங் இதெல்லாமே சிங்கப்பூரில் 200 மேலே நடந்துட்டு இருக்கு. அதுலேருந்து ஷிப்பிங்லேயும் சரி ட்ரேடிங்லேயும் சரி சிங்கப்பூர் வேர்ல்ட் லெவலில் ஃபேமஸாக இருக்குது. இவ்வளோ ஃபேமஸான இந்த புக்கி ஸ்ட்ரீட்டுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறேங்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இது இந்த ஃப்ளோரில் கீழே ஃப்ளோர் இருக்கிற ஃப்ளோர் மட்டும் இல்லை, மேலேயும் இன்னொரு ஃப்ளோர் கூட இருக்குது. ஆனால் என்ன, இவ்வளவும் சுற்றி பார்க்க எங்களுக்கு டைம் தான் பத்தல. சிங்கப்பூருக்கு டூர் வரவங்க கண்டிப்பாக இந்த புக்கி ஸ்ட்ரீட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. டூர் வரவங்க மட்டும் இல்லை, இங்கே சிங்கப்பூரில் இருக்கிறவங்களும் சரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு விஷயத்தை பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்கி ஸ்ட்ரீட்டுக்கு வருவாங்க. நீங்களுமே சிங்கப்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் வந்துட்டு போங்க. பர்ச்சேஸ் பண்ணதுக்கு, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு பெஸ்ட் பிளேஸாக இருக்கும். பக்கத்துலேயே நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரியோட ஃபுட்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ண முடியும். டெம்பிளும் இருக்குது, எல்லாம் இது எல்லாமே ஒரே இடத்துலையவே இருக்குது. அவ்வளோதாங்க, எங்களுக்கு டைம் ஆச்சு, அதனால தான் நாங்கள் கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.